அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக். இந்த பேட்ச் வந்து 38வது பேட்ச். உங்கள் எல்லாரையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஓகே, இந்த வகுப்பிலேருந்து நாம் தமிழ் அடிப்படையான விஷயங்கள்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இங்கே இருக்கிற சிலருக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம், சிலர் இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, தமிழை பேசிக்லேருந்து எப்படி படிக்கலாம் அப்படின்றத சொல்லி கொடுக்க போகிறேன். அதனால் சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலுமே கூட நான் சொல்கிறத பொறுமையாக கவனிச்சுக்கிட்டே வாங்க, சரியா? ஒரு ஒரு கிளாஸ் முடிக்கும் போது உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், அதனால் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்களை கவனித்து படிக்கணும். ஓகே, இப்போ நாம் என்ன பண்ண போனோம்னா, உயிர் எழுத்துக்களை கற்றுக்க போகிறோம். தமிழில் இருக்கக்கூடிய உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12. ஓகே, இப்போ நான் சொல்கிறத மட்டும் கவனிச்சுங்க. ஒரு ஒரு எழுத்துக்குமே ஒரு ஒரு விதமான சவுண்டு ஒலி இருக்குது. அந்த ஒலியை நீங்கள் தெளிவாக படிக்க கற்றுக்கணும். ஓகே, இந்த முதல் எழுத்து என்னன்னா ஆ. ஆ திரும்ப சொல்ல வேணா, ஜஸ்ட் கேட்டுக்குங்க, ஓகேவா? ஷார்ட் சவுண்ட் இது ஆ. ஆ ஆனால் இதுவே ரெண்டாவது எழுத்து பாருங்க, கீழே கோடு போட்டு சுழிச்சிருந்தா அது எப்படி படிக்கணும்? ஆ, லாங் சவுண்ட். ஆ நெடில் படிக்கணும். இது இ. இ இதுவும் ஷார்ட் சவுண்ட், குரில் அப்படின்னு சொல்லுவோம். இது இ லாங் சவுண்ட், நெடில். இந்த எழுத்து உ. உ ஷார்ட் சவுண்ட். இது ஊ. ஊ லாங் சவுண்ட். இது ஏ. ஏ இது ஏ. ஏ ஐ. ஐ ஓ. ஓ ஓ கீழே பாருங்க, இங்கே சுழிச்சு இருந்ததுன்னா அது லாங் சவுண்டில் படிக்கணும், நெடில்ல. ஓ இந்த எழுத்து அவ். இங்கே ஓ லா இருக்குது. இந்த லான்ற எழுத்து நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். சிலர் ஓலா அப்படின்னு படிச்சிருவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து எப்படி படிக்கணும்? அவ் அவ். இந்த மாதிரி மூணு புள்ளி வச்சோம்னா அதுக்கு பேர் அக்கு. நம்ம ரொம்ப அதிகம் பயன்படுத்த மாட்டோம், எப்பயாச்சும் தான். இந்த எழுத்தோட இந்த சவுண்டை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த எழுத்தோட சவுண்டு அக்கு. நான் படிக்கிறேன், கேட்டுக்கிட்டே வாங்க. ஆ ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ அவ். இது அக்கு. அக்கு அப்படின்றது ஆயுத எழுத்து, ஓகேங்களா? அப்போ உயிர் எழுத்துனா இங்கே இருக்கிற இந்த 12 எழுத்துக்களை தான் சொல்லுவோம். திரும்பவும் படிக்கிறேன், கவனிங்க. அ ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ அவ். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த ஒரு ஒரு எழுத்தையும் கவனித்து அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதோட சவுண்டு ஒலியை சரியாக சொல்லணும். அப்போது கீழே சுழிச்சிருந்தால் அதை ஆ லாங் சவுண்டில் படிக்கணுன்றது தெரிஞ்சுக்கணும். இதே ஊக்கு மேலே இந்த சிம்பிள் குறியீடு இருந்துச்சுன்னா அதை ஊ அந்த லாங் சவுண்டில் படிக்கணும். இதுவே இது ஏ கீழே கோடு இருந்தால் அதை லாங் சவுண்டில் சொல்லணும், ஏ. இது ஓ அதுவே சுழிச்சு இருந்துச்சுன்னா அதை ஓ அப்படின்னு லாங் சவுண்டில் சொல்லணும். ஓகே, இப்போ உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போகிறேன். அப்போது தெரிஞ்சவங்க முதல்ல என்ன பண்ணுங்கள், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் சொல்கிறத மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அவங்களும் அதை சொல்லணும். யாரெல்லாம் இந்த எழுத்துக்களை சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, சொல்ல முடியும்? ஓகே, ஆனி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஆனி நீங்கள் படிங்க பார்க்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஆ அக்கு, சூப்பர் ஆனி, வெரி குட். அழகாக சொல்லிட்டீங்க ஆனிக்கு. நான் 10 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். என்கிட்ட ஒரு சார்ட் இருக்குது, இது என்ன பண்ணிட்டு நோட் பண்ணிக்கிட்டே வரும். நீங்கள் வந்து நல்லா படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ்.
நீங்கள் கொஞ்சம் சுமாராக படிக்கிறீங்க அப்படின்னா 8 பாயிண்ட்ஸ், 7 பாயிண்ட்ஸ் அப்படி கூட பாயிண்ட்ஸ் குறையும். இப்போதைக்கு ஆனிக்கு 10 பாயிண்ட்ஸ், ஆனி எப்போவுமே 10 பாயிண்ட்ஸ் வாங்கணும், சரியா? ஓகே, அடுத்ததா ஹரிணி, சொல்லுங்க ஹரிணி. ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆ, செகண்ட் லெட்டர் அடுத்தது இல், இ, ஷார்ட் சவுண்ட்ல சொல்லணும், இ சொல்லுங்க, இ. ஆ, இது சூப்பர். இது ஆ, இது 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 ஏ இது ஏ. ஏ ஆம், அடுத்து அடுத்தது ஏ எஸ், அடுத்து ஐ இது இது ஓ ஓ இல்ல. ஆ, சுழிச்சிருக்கான்னு பார்க்கணும், இது சுழிக்கலனா ஷார்ட் சவுண்ட், ஓ புரியல தான் சொல்லணும். இதுவே சுழிச்சிருந்தா லாங் சவுண்ட், நெடில், ஓ. இந்த எழுத்து சொல்லுங்க, அடுத்த எழுத்து இது, லாஸ்ட் ஒன், அவ்வளவுதான் ஹரிணி. இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் வீட்டில், ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் எழுதவும் செய்யணும், எழுதுறதுக்கான ப்ராக்டிஸ் அடுத்து கொடுக்குறேன். இதே மாதிரி என்ன பண்ணணும், வேகமாக சொல்லணும். ஓகே ஹரிணி, உங்களுக்கும் 10 பாயிண்ட்ஸ், நல்லா சொன்னீங்க. ஓகே, இப்போ பிருத்திவிராஜ் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பிருத்திவிராஜ். ஆ, ம், ஆ, ஆ, இது ஓகே, ஊ, ஷார்ட் சவுண்ட், ஊ. ஆம், ஓகே, ம், இல்லை இது வந்து ஓ, ஓ, இது லாஸ்ட் ஒன், அவ்வளவுதான் பிருத்திவிராஜ், வெரி குட். பிருத்திவிராஜ்க்கும் 10 பாயிண்ட்ஸ், நல்லா முயற்சி செய்வீங்க. அடுத்ததா செபிஷா, சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே செபிஷா, உங்களுக்கும் 10 பாயிண்ட்ஸ், அழகாக சொன்னீங்க. அடுத்தது சாயிஃப் அகமது, சொல்லுங்க. சாயிஃப் சொல்லுங்க, சாயிஃப் அகமது. ஆ, அருமை, அருமையாக சொன்னீங்க ஷாயிஃப், உங்களுக்கும் 10 பாயிண்ட்ஸ், வெரி குட், அருமையாக சொன்னீங்க. அடுத்து சித்ரா நீங்கள் சொல்லுங்க. அவ்வளவுதான், நீங்களும் அருமையாக சொல்லிட்டீங்க, உங்களுக்கும் 10 பாயிண்ட்ஸ். இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்க, 30-35 வயசில் இருக்கிற சிலரும் இருக்காங்க, 40 வயசில் இருக்கிற சிலரும் இருக்காங்க. எல்லாருக்குமே நான் சொல்ல வர்றது என்னென்னா, உங்களுக்கு படிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தோடு படிச்சிங்கன்னா அடுத்த 3 மாதத்தில் எல்லா தமிழ் எழுத்துக்களையும் கற்றுக்கிட்டு, எழுத்து கூட்டி படிக்க கற்றுக்கிட்டு, நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி படித்தீங்கன்னா வார்த்தைகளாக கூட படிக்கிற அளவுக்கு டெவலப் ஆகிடலாம். ஓகே, ஒரு சிலர் இன்னும் சொல்லாமல் இருக்கீங்க, பரவாயில்ல. நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும்னா ப்ராக்டிஸ் பண்ணணும், வீட்டில் கொஞ்சம் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியும் அனுப்பணும், எழுதியும் அனுப்பணும், சரியா?